இன்னைக்கு தென்னிந்தியன் அப்படிங்கிற படத்தை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படத்துல சரத்குமார், நிவின் பாலி, அப்புறம் பாவனா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து மலையாளத்துல இருந்து டப்பிங் செய்யப்பட்ட படம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து சரத்குமார் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியா இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ராஜாவுக்கு எதிராக வந்து இந்த படம் ஃபுல்லா வந்து அவருடைய போராட்டங்களை வந்து காட்டியிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு புத்திசாலியான காவலராகவும் ஒரு காவல்துறை அதிகாரியாகவும் அவர் வந்து வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் நிவின் பாலி வந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஊர் சுற்றுற ஒரு கேரக்டரில் வந்திருக்கிறாங்க. இந்த படத்தோட கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய சக்தி ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இருந்தால் அவர் வந்து எவ்வளவு அரசியல் எதிர்ப்பு இருந்தாலும் எப்படி வந்து தீமைகள் வந்து ஒழிச்சு கட்ட முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த கருத்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நீங்க வந்து ஒரு கல்யாணமான நபரா இருக்கிறீங்க அப்படின்னா, தேவையில்லாம சண்டைக்கு போற இளைஞர்கள் கூட சேர்ந்துட்டு நீங்க ஊர் சுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறது காட்டியிருக்காங்க. பாவனாவோட ரோல் வந்து ரொம்ப மெயினா வந்து போஸ்டர்ஸ்லாம் இருந்தாலும் பாவனா வந்து இந்த படத்துல வெறும் 5 நிமிஷம் தான் நடிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வேற இருக்கு. ஒருவேளை இந்த படத்துல பாவனா நடிக்கலனாலும் இந்த படத்தோட கதையில எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. இந்த டூயட் சாங் எதுவுமே அவங்க வரல. 2 நிமிஷம் 2 சீன் மட்டும் வராங்க. மற்றபடி இந்த படம் வந்து நீங்க பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப விறுவிறுப்பா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஜாலியா போகுது. செகண்ட் ஹாஃப்ல மோஸ்ட் ஆஃப் த சீன் வந்து ஹீரோ வந்து எப்படி தன்னை காப்பாத்திக்க போறார் அப்படிங்கிற பதட்டத்திலே வந்து படம் போயிட்டு இருக்கு. கிளைமேக்ஸ்ல வந்து வழக்கமான ஒரு கிளைமேக்ஸ் தான், இருந்தாலும் இந்த படம் வந்து பார்க்குற அளவுக்கு இருக்கு. இது வந்து யூடியூப்லயே இந்த படத்துடைய ஃபுல் மூவி உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்லயே நீங்க பஃபர் பண்ணி பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா www.youtube.com அப்படின்னு இடத்துக்கு பதிலாக நீங்க வந்து www.ssyoutube.com அப்படின்னு போட்டு மீதி இருக்க லிங்க் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா இந்த படம் டவுன்லோட் பண்ணதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். அது மூலமா நீங்க இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.